तबक्षसे करुणादि गुणाढ्याय कमलानिधये नमः। அனைவருக்கும் வணக்கம். விராதன் என்ற அரக்கன் சீதையை அபகரித்து செல்ல பார்த்தான் என்பதை ஆசிகவி வில்லூர் சுவாமி அவர் அருடைய மந்தஸ்மித ராமாயணம் என்ற புன்னகை ராமாயணத்தின் 72வது ஸ்லோகத்திலே காட்டினார். அப்போது விராதனை பார்த்து ராமன் பூத்த புன்னகை, இனி இவனை வதைத்து ரிஷிகளையெல்லாம் ரட்சிக்கப் போகிறோம் என்ற எண்ணத்தில் ராமன் பூத்த புன்னகையையும் அதிலே வர்ணித்தார். இனி 73வது ஸ்லோகம். அந்த விராதனை தன்னுடைய பாணங்களாலே அவனுடைய தோள்களை எல்லாம் வெட்டி அவனை பூமியில் புதைத்தான் ராமபிரான். அப்போது அந்த வேளையிலே ராமன் பூத்த புன்னகை, அதை புன்னகை ராமாயணத்தின் 73வது ஸ்லோகத்திலே வர்ணிக்கிறார் வில்லூர் சுவாமி. புன்னகை ராமாயணத்தின் 73வது புன்னகை. தாமாதாய வகன் சரேண பவதா சந்தாடிதஸ்தாம் புவி தியக்த்வா வாம் அவஹத் ததாச்ச சபவான் லப்தோத்ய வாஹோ மகான் இத்யேவம் ஹிருதி சிந்தயன் யததனோத் சௌமித்ரினா சயுதஹ தன் மந்தஸ்மிதமேவ சம்ப்ரதமிதம் சந்திருஷ்யதே பாக்யதஹ. இந்த விராதன் என்ன செய்தான்னா, தாம் ஆதாய வகன், தாம் என்றால் இங்கே சீதையின்னு அர்த்தம், அவளை, அந்த சீதையை ஆதாய வகன், அவளை சீதையை அபகரித்து கொண்டு அவளை தன்னுடைய தோள்களிலே தாங்கிக் கொண்டு அவளை அபகரித்து செல்ல பார்க்கிறான் அந்த விராதன். அப்ப ராமா நீ என்ன செய்தாய், அதாவது இந்த புன்னகை ராமாயணத்தோட ஸ்பெஷாலிட்டி, இந்த ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் நேரா வடுவூர் ராமனை அட்ரஸ் பண்ணியே வில்லூர் சுவாமி அருளியிருக்கிறார். அதனால வடுவூர் ராமனை பார்த்து சொல்ற, அவ்வாறு அந்த விராதன் சீதையை கொண்டு சென்றான் ராமா, போது நீ என்ன செய்தாய், ஷரேண பவதா சந்தாடிதஹா, பவதா என்றால் உன்னால் ராமா, உன்னால் ஷரேண நீ வீசிய சரங்களாலே பாணங்களாலே, சந்தாடிதஹா நீ அவன் மேல் பாணங்களை எல்லாம் எய்தவாறே, நீயும் லக்ஷ்மணனும் இணைந்து அவன் மேல பாணம் போட, அந்த பாணங்களால் அதிகம் துன்பப்பட்டவனாக ஆன அந்த விராதன் தாம் புவித்யக்த்வா அந்த சீதையை பூமியிலேயே விட்டுட்டான். அடடா, இவர்களின் பாணங்களை இனி நம்மால் தாங்க முடியாது என்று அந்த சீதையை பூமியிலே விட்டு விட்டான். ஆனா விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணான், வாம் அவகத் ததாச்சச, ஆனால் உங்களை, வாம் என்றால் உங்கள் இருவரைன்னு அர்த்தம், யார் அந்த இருவர்னா ராமன் லக்ஷ்மணன் ஆகிய இருவரையும், வாம் அவகத்து உங்கள் இருவரையும் தூக்கி கொண்டு, ததாச்ச சகா சகான் அவன், அவன் ராமா லக்ஷ்மணா உங்கள் இருவரையும் தன்னுடைய வலத்தோடிலே ராமனையும் இடத்தோடிலே லக்ஷ்மணனையும் தாங்கிக் கொண்டு இவர்கள் இருவரையும் தூக்கி செல்ல பார்க்கிறான். அதான் சொல்றார், உங்கள் இருவரையும் அவன் தாங்கிக் கொண்டு, பவான் லப்தோத்ய வாஹோ மகான் இத்தியேவ கிருதி சித்தையன், அவ்வாறு அந்த விராதன் உன்னையும் லக்ஷ்மணனையும் கொண்டு சென்ற போது ராமா நீ புன்னகை செய்தாய், எதை நினைச்சுன்னா, அது அழகா சாதிக்கிறார் ராமன் திருவுள்ளத்துல, ஒண்ணு நினைச்சு புன்னகை செய்தான், என்ன நினைச்சான்னா, பவான் நீ லப்தோத்ய வாஹோ மகான், மகான்னா ரொம்ப பெருசு, வாகனானா வாகனம்னு அர்த்தம், மகான் வாகனா பெரிய வாகனம், லப்தோத்ய இன்று நமக்கு பெரிய வாகனம் கிடைச்சிடுதுன்னு ராமன் திருவுள்ளத்துல நினைச்சு சிரிச்சான். அதான் இது ஏவம் ஹிருதி சிந்தையன், ஹிருதினா இதயத்திலே, சிந்தையன் என்றால் சிந்தித்து, இதயத்திலே உன்னுடைய திருவுள்ளத்திலே நமக்கு ஒரு பெரிய புதிய வாகனம் கிடைத்து விட்டது என்று எண்ணினாயே. ஏன்னா கோவில்கள்ல பெருமாளுக்கு பிரம்மோத்சவம் நடக்கிறதுன்னா எத்தனையோ வாகனங்கள் பார்க்கணும், இந்திர விமானம், அடுத்து சந்திர பிரபை, சேஷ வாகனம், கருட வாகனம், ஹனுமந்த வாகனம், யானை வாகனம், புன்னைமர வாகனம், குதிரை வாகனம், அப்புறம் திருத்தேர், இப்படி எத்தனை வாகனங்கள் பெருமாளுக்கு பார்க்கணும். இப்படி இத்தனை வாகனங்கள் இருந்தாலும் எல்லாத்த விட பெரிய வாகனமா, அதுவும் ஒரு ஜெய்ஜாண்டி வாகனமா இந்த விராதன் கிடைச்சிட்டானே, அதுவும் வாகனங்கள் பொதுவாக இறைவனை மட்டும் தாங்கி செல்ல, இந்த வாகனமான விராதனும் இறைவனான ராமனையும் இறை பக்தனான லக்ஷ்மணனையும், பகவான் பாகவதன் இறைவன் அடியவன் இருவரையும் தாங்கி செல்லக்கூடிய ஒரு ஜெய்ஜாண்டிக் வாகனமாக, பெரிய வாகனமாக இதோ விராதன் ஒருத்தன் கிடைச்சிருக்காங்க என்று அதை திருவுள்ளத்திலே கொண்டு ராமானி புன்னகை செய்தால், அதுவும் எப்படி, சௌமித்ரினா சயுதகம், லக்ஷ்மணனோடு கூடியவனாக அவன் மேலே அமர்ந்து கொண்டு புன்னகை செய்தாயே, அதாவது என்னன்னா ராமனுடைய வீரத்தை இது பறைசாற்றுகிறது. ஏன்னா ஒரு எதிரி வந்து நம்மை கொண்டு செல்கிறான் என்றால் நமக்கு அந்த நேரத்துல அச்சம்தான் ஓகே. ஆனால் ராமனுடைய வீரம் எப்பேற்பட்டதுன்னா, விராதன் ராமனையும் லக்ஷ்மணனையும் ஏதோ தான் அழிக்கப் போவதாக நினைத்து மேலே கொண்டு சென்றாலும் கூட
ஆகா இதுவும் நமக்கு ஒரு வாகனமாக இருக்கிறதே என்று ஒரு அனாயாசமாக அப்படி ஒரு வீரத்தோடு கான்பிடன்ஸோடு மன உறுதியோடு அங்கே ராமன் புன்னகை செய்தார். புன்னகை செய்ததோடு மட்டுமில்லை, ராமன் வெறும் சொல் வீரன் அல்ல, செயல் வீரன். அதனால என்ன பண்ணாமா, வலத்தோளிலே ராமனை தூக்கிச் சென்றான் விராதன். அந்த வலத்தோளை தன்னுடைய பாணங்களாலே ராமன் வெட்டினான். அவனுடைய இடத்தோளை லக்ஷ்மணன் தனது பாணங்களால் வெட்டினான். இரண்டு கைகளும் வெட்டப்பட்ட நிலையிலே அந்த பெரிய அரக்கனான அந்த விராதன் கீழே வந்து விழுந்தான். அதற்கப்புறம் ராமனும் லக்ஷ்மணன் அவனை பூமியிலே புதைத்தார்கள் என்று வரலாறு. அதுக்கு மேல அவன் மேல் பாணங்கள் போடுகிறார், பாணங்கள் போட்டுட்டு அவனை பூமியிலே புதைத்து விடுகிறார். தன் மந்தஸ்மிதமேவ சாம்பிரதமிதம், அவ்வாறு விராதனை வதைத்த போது ராமாணி புன்னகை செய்தாயே, என்ன காரணம்? ஒன்று, ரிஷிகளை எல்லாம் காப்பதற்காக முதல் கட்டமாக ஒரு அரக்கனை வதைத்து விட்டோம்னு ஒரு புன்னகை. அது மட்டும் இல்ல, நமக்கும் நம் பக்தனுக்கும் சேர்த்து வாகனம் கிடைத்து விட்டது என்ற மகிழ்ச்சியிலும் புன்னகை. இந்த புன்னகையோடு அந்த விராதனை வதம் செய்தாய், அவன் தோள்களை வெட்டி பூமியில் புதைக்கும் போது ராமாணி பூத்த புன்னகை. அதாவது அந்த புன்னகையே அவனுக்கு ஒரு அனுகிரகமா செஞ்சான். அதுவும் இதுல ஒரு நுட்பம், ஏன்னா இந்த புன்னகையை சேவித்த பாக்கியத்தால் அந்த விராதன் சாப விமோச்சனம் பெற்றான். ஏன்னா அந்த விராதன் இப்போது அரக்கனாக இருந்தால் உண்மையில் அவன் யாருன்னா, இந்த தேவர்களிலேயே பல கிளாஸ் சொல்லுவான், வித்யாதரர்கள், கிண்ணரர்கள், கந்தர்வர்கள் என்றெல்லாம் சொல்வார்கள். அதுல கந்தர்வர்கள்ங்கிறவா தேவலோகத்து நாட்டியக்காரர்கள், பாட்டு பாடக்கூடியவர்கள். தேவலோகத்து சிங்கர்ஸ்க்கு கந்தர்வர்கள். அந்த கந்தர்வ கோஷ்டியில் உள்ள தும்புரு என்பவன் தான் இந்த விராதனாக வந்தான். ஏன்னா குபேரனுடைய சாபம், குபேரன் இந்த தும்புரு என்ற கந்தர்வன் நீ ஒரு ராட்சசனாக அரக்கனாக போக வேண்டும் என்று சபித்ததால் இவன் அரக்கனானான். ஆனா இப்ப ராமனுடைய புன்னகையை சேவிச்சிட்டான் இல்லையோ, அதனால் இவனுடைய சாபம் அனைத்தும் நீங்கி இப்போது மீண்டும் அந்த தும்புரு என்ற கந்தர்வனாகவே மாறி ஸ்வர்கலோகத்தை தேவலோகத்தை அவன் அடைந்தாமன். அது உன்னுடைய புன்னகையே அவனுக்கு ஒரு அனுகிரகமாகவும் இருந்து இதை சேவித்த பாக்கியத்தாலே சாப விமோச்சனம் பெற்று மீண்டும் தேவலோகத்தையே அவன் அடைந்தானே, அதே புன்னகை தன் மந்தஸ்மிதமேவ சாம்பிரதமிதம் சந்திருஷ்யதே பாக்கியத்தான். இப்போதும் இங்கே வடுவூரிலே அதே புன்னகையை நாங்களும் பாக்கியத்தாலே சேவிப்போம். எந்த புன்னகையை சேவித்த பாக்கியத்தினாலே அந்த விராதன் சாப விமோச்சனம் பெற்றானோ, அதே போலதான் எங்களுடைய பாபங்களையும் சாபங்களையும் நீக்குவதாக திகழக்கூடிய இதோ இந்த புன்னகையை வழுவூரிலே பாக்யவசத்தாலே நாங்களும் காணலாம்படியாக இந்த புன்னகை திகழ்கிறது என்று இந்த ஸ்லோகத்திலே காட்டுகிறார் வில்லூர் சுவாமி. ஸ்லோகத்தை மீண்டும் விண்ணப்பிக்கிறேன். தாமாதாய வஹன் ஷரேண பவதா சந்தாடிதஸ்தாம் புவி த்யக்த்வா வாம் அவஹத் ததா ச பவான் லப்தோத்ய வாஹோமஹ இத்தியேவம் ஹிருதி சிந்தையன் யததனோத் சௌமித்ரிணா சம்யுதஹ தன்மந்தஸ்மிதமேவ சாம்ப்ரதமிதம் சந்திருஷ்யதே பாக்யதஹ. சுருக்கமான பொருள், விராதன் சீதையை அபகரித்து சென்ற போது ராமா நீயும் லக்ஷ்மணனும் அவனை பாணங்களாலே துன்புறுத்தினீர்கள். அதனால் துன்பப்பட்ட அந்த விராதன் சீதையை பூமியிலே இறக்கி விட்டுவிட்டு உன்னையும் லக்ஷ்மணனையும் தன்னுடைய முறையை வலத்தோள்ள ராமன், இடத்தோள்ள லக்ஷ்மணன் என உங்கள் இருவரையும் தன்மையிலே சுமந்து கொண்டு சென்ற போது ராமா நீ உன்னுடைய திருவுள்ளத்திலே ஆக எத்தனையோ வாகனங்கள் இருந்தாலும் பகவத் பாகவத வாகனமாக, ரெண்டு பேருக்கும் காமனான ஒரு வாகனமாக இதோ இந்த விராதங்கிற ஒரு ஜைஜாண்டிக் வாகனம் கிடைத்து விட்டதே என்று எண்ணி ராமா நீ புன்னகை செய்தார். அது மட்டும் இல்லை, லக்ஷ்மணனோடு சேர்ந்து அந்த விராதனுடைய தோள்களை எல்லாம் துணித்து அவனை பூமியிலே புதைக்கவும் செய்தாய். அது மட்டும் இல்லை, உன்னுடைய புன்னகையை அவனுக்கு காட்டி சாப விமோச்சனமும் அவனுக்கு அளித்தாய். அந்த விராதன் உன்னுடைய புன்னகையை சேவித்த அந்த பாக்யவசத்தினாலே தானே சாப விமோச்சனம் பெற்றான். அதே போல எங்களுக்கு மகாபாகியம், வடுவூரிலே இதே புன்னகையை நாங்களும் காண்கிறோம். இது எங்களுடைய மகாபாகியம், பாக்யத்தால் இதை காண நேர்ந்தது. பாக்யம்ங்கிறது என்ன, வேற ஒன்றும் இல்லை, ராமனுடைய அனுகிரகம். அவன் அனுகிரகத்தாலே அவனுடைய புன்னகையை சேவிக்கும் பாக்யம், இன்று வடுவூரில் அனுபவிக்கும் பாக்யம் நமக்கு கிட்டியது என இந்த ஸ்லோகம்.